ஜி கிரியேஷன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கன்னி ராசி நேயர்களுக்கான டிசம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். இந்த மாதத்தை பொறுத்தவரை மாதம் ஆரம்பிக்கும் போதே நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேற ஆரம்பிக்கும். இப்பொழுது குரு பெயர்ச்சியின் பலனாக குரு பகவான் 4 இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். 4 இடத்தை அர்த்தாஷ்டமம் என்று சொல்வார்கள். அதாவது 4 இடத்தில் குருவோடு சனி மற்றும் கேது கிரகங்களும் இருக்கின்றன. அர்த்தாஷ்டம சனி, அர்த்தாஷ்டம கேது, அர்த்தாஷ்டம குரு, 3 கிரகங்களும் 4 இடத்தில் அமர்ந்திருப்பதால் உங்களுக்கு வீடு மாற்றங்கள், இடமாற்றங்கள், பதவி மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள் என்று நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய, நீங்கள் எதிர்பார்த்த அத்துணை மாற்றங்களும் கண்டிப்பாக இந்த டிசம்பர் மாதத்தில் நடைபெறும். சனி மற்றும் கேது பகவான்களின் கடுமையை குரு பகவான் கண்டிப்பாக குறைப்பார். குரு தன் சொந்த வீட்டில் பலம் பெற்றிருப்பதால் வீடு இடம் வாங்கும் முயற்சி கூட கைகூடும். பொறுமையையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டிய மாதம் என்று கூட சொல்லலாம். புதிய திருப்பங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை பலப்பட்டுவிடும். இதுவரை நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்லாதவர்களாக இருந்தீர்கள் என்றால் கூட இந்த மாதத்தில் அந்த போக்கு எல்லாம் மாறிவிடும். நீங்கள் கணவனாக இருந்தால் மனைவியும், மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருவரை ஒருவர் தாங்கி பிடித்து குடும்பத்தின் ஒற்றுமையை ஓங்கி பிடிப்பீர்கள். உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தில் செவ்வாயும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருப்பதால் உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் நடைபெறப் போகிறது. ஆடை ஆபரண சேர்க்கை, அசையும் அசையா சொத்துக்களின் வரவு என்று சந்தோஷமான ஒரு போக்கு ஏற்படும். ஆன்மீகத்தில் மிகப்பெரிய நாட்டம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய மாதம் என்று கூட இந்த டிசம்பர் மாதத்தை சொல்லலாம். உங்கள் ராசிநாதனாகவும் 10 இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்குபவர் புதன் பகவான். அவர் மாத தொடக்கத்திலேயே துலாம் ராசியில் இருந்து விருச்சிக ராசிக்கு செல்கிறார். உங்கள் ராசிக்கு 3 இடத்தில் அடியெடுத்து வைக்கும் புதன் உங்களுக்கு பல புது புது பலன்களை வழங்குவார் என்பதில் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். உங்கள் வாழ்க்கையை பல விதத்திலும் அவர் மேம்பட்ட ஒரு இடத்திற்கு கொண்டு செல்ல முயற்சிப்பார். அதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு எது மனதில் படுகிறதோ, எந்த விதமான மாற்றங்கள் உங்களை தேடி வருகிறதோ, கண்டிப்பாக மாற்றங்கள் உங்கள் மனதிற்கு ஏற்ற மாற்றங்களாகத்தான் வரும். எதை பற்றியும் யோசிக்காமல் வரும் மாற்றங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் குருவின் பரிபூர்ண பார்வை உங்கள் மீது இருக்கிறது. அதனால் நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டாம். இதுவரை ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்படியே இந்த வீடியோ பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.